ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஃப்ரைடே விலாகுது. ஒயிட் ரைஸ், கொள்ளுப்பருப்பு, வாழைக்காய் வறுவல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குதிரைவாளி அரிசியில் செஞ்ச உப்புமா, அதை தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தோசை மாவும் இருக்குது. அழுக்கு ரெண்டு தோசையும் ஊற்ற போகிறோம். நானையும் போனோம் சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலாக சாப்பிட்ற வெள்ளரி பிஞ்சு, இதுதான் இன்னையோட ரெசிபி. அதாவது ஃப்ரைடேவோட ரெசிபி. இது அடுத்த நாளோட விலாக் கன்யூ ஆக போகுது. சனிக்கிழமைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சனிக்கிழமை யூஸ்வலாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் முடித்தாச்சு. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கிச்சன்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ தான் இது. நான் அந்த மரம் ஒன்று சொல்லுவேன் இல்லைங்களா, அதை ஜூம் பண்ணி உங்களை காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட்டு ஜூம் அவ்வளோதான் காமிக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். என்ன லஞ்ச் அப்படின்னா, ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், அதுக்கப்புறம் இன்றைக்கி பொரியல் எதுவும் செய்யாததுனால வல்லாரக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதோடய சட்னி. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாகவும் சாப்பிட்லாம். குழம்பு பார்த்துட்டிங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா சனிக்கிழமை ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறதுனால, அதாவது செகண்ட் சாட்டர்டே லீவுங்கிறதுனால மெதுவாக செய்ய ஆரம்பித்தோம். அப்போ எடுத்த விழா இருந்தால் அது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் சொன்ன அந்த இதுக்கு மேலே மறுபடியும் கன்யூ பண்ணலாம். அந்த டைமில் May 7th அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4:30 அவர் என்னை விட்டு போனார். அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு ஒரு கணவர் இல்லை அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னோடய பொண்ணுக்கும் அப்பா இல்லைன்னா எவ்வளோ வருத்தம் இருக்குங்கிறது நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். ரெண்டு பேருமே நிர்கதியாக நின்னோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய சிஸ்டர் அண்ட் ஹஸ்பண்ட் தான். அதாவது ஃபஸ்ட்டு சிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அங்கே வந்திருந்தாங்க ஸ்பாட்டுக்கு. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப ஃபீட்டு, கொரோனா ரொம்ப ஹைட்டில் இருந்தது. என்னோட கணவரோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க, வேறு யாருமே இல்லை கூட. அப்போது பண்ண வேண்டிய எல்லா காரியங்களையும் பொண்ணை வச்சு பண்ணி முடித்தோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். மீண்டும் தொடரும். வாழ்க வளமுடன்.